வணக்கம் நேயர்களே, கதையோடு கதையாக உங்கள் அன்பு பாரதி. இன்னைக்கு நான் உங்கள் கூட இன்னொரு ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆலையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஒரு காட்டில் ஒரு குட்டி எலி என்ன பண்ணுச்சா, அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டு இருந்துச்சான். அப்போ அது ஒரு பெரிய கூடையை பார்த்துச்சான். அந்த கூடை ஃபுல்லாக நிறைய மக்காச்சோளம் இருந்துச்சான். அதை பார்த்தோன்னே அதுக்கு ரொம்ப ஆசை வந்துச்சான், பசிக்கிற மாதிரியும் இருந்துச்சான். சரி, மக்காச்சோளமாக இருக்குது, நம்ம எப்படியாச்சும் இதை போய் சாப்பிட்றணும்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுச்சான், அந்த கூடையோட சைடில் ஒரு குட்டி ஓட்டை போட்டு அந்த ஓட்டை வழியாக போச்சான். இப்படி போனால் தான் நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த ஹோல் வழியாக போச்சான். உள்ளே போய் அந்த கூடைக்குள்ளே இருக்கக்கூடிய மக்காச்சோளம் எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சான். சாப்பிட்டு அது ரொம்ப பெருசாயிருச்சான். பெருசானோடனே அது அதால் வந்து அந்த ஓட்டை வழியாக வெளியே வர முடியலையாம். அழுக ஆரம்பிச்சிருச்சான். அது அழுகிற சத்தம் கேட்டவுடனே அந்த பக்கமாக வந்து ஒரு முயல் குட்டி என்ன பண்ணுச்சான், ஏன் அழுகிற அப்படின்னு அந்த எலிட்ட கேட்டுச்சான். உடனே அந்த எலி சொல்லிச்சான், இல்லை நான் வந்து நிறைய கான் சாப்பிட்டு ரொம்ப பெருசாகிட்டேன், என்னால் இதை விட்டு வெளியே வர முடியல, என்னோட பெல்லி ஃபேட் வந்து அதிகமாகிடுச்சு, பெல்லி வந்து பெருசாயிடுச்சு, நான் வந்து வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி அழுதுச்சான். உடனே அந்த ரேபிட் சொல்லிச்சான், உன்னோட பெல்லி வந்து ஷ்ரிங்க் சுருங்குற வரைக்கும் நீ உள்ளே இரு, நாளைக்கு அது வந்து சரியாயிரும், நாளைக்கு வந்து உன்னோட பாடி வந்து நார்மல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிச்சான். சரின்னு மறுநாள் வரைக்கும் வெயிட் பண்ணிச்சான். மறுநாள் அதுக்கு வந்து நார்மல் ஆயிடுச்சான். அப்பையும் அதுக்கு பசிக்க ஆரம்பிச்சுதான். அப்போ அங்கே கொஞ்சம் கான் இருந்தது பார்த்துச்சான். மறுபடியும் பேராசைப்பட்டு சரி கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வெளியே போகணுன்றதையும் மறந்துட்டு என்ன பண்ணிச்சான், இன்னும் நிறைய கான் எடுத்து சாப்பிட்டு ஆரம்பிச்சிருச்சான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுதான், ஐயோ நம்ம வெளியே போகணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்துச்சான். அதுக்கப்புறம் அது யோசிச்சதா, சரி இன்னைக்கு சாப்பிட்டுட்டோம், நாளைக்கு கூட நம்ம வெளியே போய்க்கலாம், அது வரைக்கும் இங்கேயே இருப்போம் அப்படின்னு அதை அப்படி நினச்சிட்டு இருந்த சமயம் அந்த பக்கமாக வந்த பூனை இந்த எலியை பார்த்துருச்சான். பார்த்து அப்படியே அந்த கூடைக்குள்ள ஒரே பாஞ்சு அந்த எலியை அப்படியே சாப்பிட்ருச்சான். இந்த கதை மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, பேராசை பெரும் நஷ்டம். அந்த எலி பேராசைப்படாமல் சரி நம்ம அடுத்து இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அன்னைக்கு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்து வெளியே வந்திருந்துச்சுன்னா அதே நேரத்துக்கு தப்பிச்சிருக்கும். அதோட பேராசை தான் அதோட அழிவுக்கே காரணம். பேராசை பெரும் நஷ்டம் இல்லை, பெரும் அழிவுக்கும் காரணம்ன்றதான் இந்த கதையோட மாறல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங், ஸ்டே சேஃப், தேங்க்யூ.